அதிகாரம் 20. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும்போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி, இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்யப் போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களுடைய யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களுடைய கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். அன்றியும் அதிபதிகள் ஜனங்களை நோக்கி, புது வீட்டை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன். அவன் யுத்தத்திலே சேர்த்தால் வேறொருவன் அதை பிரதிஷ்டை பண்ண வேண்டியதாகும். திராட்சை தோட்டத்தை நாட்டி அதை அனுபவியாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன். அவன் யுத்தத்திலே செத்தால் வேறொருவன் அதை அனுபவிக்க வேண்டியதாகும். ஒரு பெண்ணை தனக்கு நியமித்துக் கொண்டு அவளை விவாகம் பண்ணாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன். அவன் யுத்தத்திலே செத்தால் வேறொருவன் அவளை விவாகம் பண்ண வேண்டியதாகும் என்று சொல்ல வேண்டும். பின்னும் அதிபதிகள் ஜனங்களுடனே பேசி, பயங்காளியும் திடநற்றவனுமாயிருக்கிறவன் எவனோ அவன் தன் சகோதரரின் இருதயத்தை தன் இருதயத்தைப் போல கரைந்து போக பண்ணாதபடிக்கு தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன் என்று சொல்ல வேண்டும். அதிபதிகள் ஜனங்களுடைய பேசி முடிந்த பின்பு ஜனங்களை நடத்தும்படி சேனைத் தலைவரை நியமிக்க கடவர்கள். நீ ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கும் போது அந்த பட்டணத்தாருக்கு சமாதானம் கூறக்கடவாய். அவர்கள் உனக்கு சமாதானமான உத்தரவு கொடுத்து வாசலை திறந்தால் அதிலுள்ள ஜனங்கள் எல்லாரும் உனக்கு பகுதி கட்டுகிறவர்களாகி உனக்கு ஊழியம் செய்ய கடவர்கள். அவர்கள் உன்னோட சமாதானப்படாமல் உன்னோட யுத்தம் பண்ணுவார்களானால் நீ அதை முற்றிக்கை போட்டு உன் தேவனாகிய கர்த்தர் அதை உன் கையில் ஒப்புக் கொடுக்கும்போது அதிலுள்ள புருஷர்கள் எல்லாரையும் பட்டய கருக்கினால் வெட்டி ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் மிருக ஜீவன்களையும் மாத்திரம் உயிரோடை வைத்து பட்டணத்திலுள்ள எல்லாவற்றையும் கொள்ளையிட்டு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஒப்புக் கொடுத்த உன் சத்துருக்களின் கொள்ளைப்பொருளை அனுபவிப்பாயாக. இந்த ஜாதிகளைச் சேர்ந்த பட்டணங்களாயிராமல் உனக்கு வெகு தூரத்தில் இருக்கிற சகல பட்டணங்களுக்கும் இப்படியே செய்வாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் ஜனங்களின் பட்டணங்களிலே மாத்திரம் சுவாசமுள்ளதொன்றையும் உயிரோடே வைக்காமல் அவர்களை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே சங்காரம் பண்ணக்கடவாய். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்கிற தங்களுடைய சகல அருவறுப்புகளின்படியே நீங்களும் செய்ய உங்களுக்கு கற்றுக்கொடாமலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாமலும் இருக்கும்படி இப்படிச் செய்ய வேண்டும். நீ ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடிக்க அநேக நாள் அதை முற்றிக்கை போட்டிருக்கும் போது நீ கோடரியை ஓங்கி அதன் மரங்களை வெட்டி சேதம் பண்ணாயாக. அவைகளின் கனியை நீ பூசிக்கலாமே. ஆகையால் உனக்கு கொத்தளத்திற்கு உதவும் என்று அவைகளை வெட்டாயாக. வெளியின் விருட்சங்கள் மனுஷனுடைய ஜீவனத்துக்கானவைகள். புசிக்கிறதற்கேற்ற கனிகூடாத மரம் என்று நீ அறிந்திருக்கிற மரங்களை மாத்திரம் வெட்டி அழித்து உன்னோடு யுத்தம் பண்ணுகிற பட்டணம் பிடிபடு மட்டும் அதற்கு எதிராக கொத்தளம் போடலாம்.